இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் புதிய அரசு அமைந்ததால் கொண்டாட்டம். புதிய கூட்டணியால் வெளியேற்றப்பட்டார் பெஞ்சமின் நெட்டன்யாகு. G7 மாநாட்டின் இறுதியில் வைக்கப்பட்ட விமர்சனங்கள். கடுமையாக எதிர்வினையாற்றிய சீனா. பாகிஸ்தானில் பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மீது அதிகரித்து வரும் தாக்குதல்கள். தங்களுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுவதை மறுக்கும் அரசு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். இஸ்ரேலில் புதிய கூட்டணி அரசை அந்நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளதால் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக இஸ்ரேல் பிரதமராக இருந்த பெஞ்சமின் நெட்டன்யாகு பதவியில் இருந்து அகற்றப்பட்டுள்ளார். இந்த கூட்டணியின்படி முதல் 2 ஆண்டுகள் வலதுசாரி தேசியவாத அரசியல் தலைவர் நஃப்தாலி பென்னட் ஆட்சி நடத்துவார். அடுத்த 2 ஆண்டுகள் யாகிர் லாபிட்டிடம் ஆட்சி ஒப்படைக்கப்படும். இதுபற்றி பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் டாம் பேட்மின் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். 12 ஆண்டுகளாக அவர்கள் காத்திருந்தனர். பிளவுபட்ட இந்த நாட்டில் தங்களின் துணிச்சலான தலைவரை பதவியிலிருந்து அகற்ற விரும்பிய மக்களுக்கு வாய்த்த தருணம் இது. குழப்பமான நிலையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருந்த நிலையில் இந்த அரசு பலவீனமான அரசாக இருக்கும் என்பதை அறிந்து ஈரான் கொண்டாடுகிறது என்று நெத்தன்யாகு தெரிவித்தார். இஸ்ரேலின் எதிர்க்கட்சிகள் தெளிவான வலிமையான குரலை கொண்டிருக்கும். ஒரு வாக்கு வித்தியாசத்தில்தான் இந்த புதிய கூட்டணி அரசு அமைகிறது. அழியாத மரபை விட்டு செல்லும் இஸ்ரேலின் போராடும் மனப்பான்மையுடைய சர்ச்சைக்குரிய தலைவருக்கு இது முடிவுரை. பாலஸ்தீனர்களுடன் மேற்கொண்ட ஓஸ்லோ அமைதி ஒப்பந்தங்களுக்கு எதிராக இஸ்ரேலியர்களை அணிதிரட்டி பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசியலில் உயர்ந்தார். ஆதரவாளர்கள் அவரை பாதுகாப்பாளராக பார்த்தனர். ஆனால் எதிரணியினரோ கடும் தேசியவாதம் கொண்டிருப்பதாக அவரை பழித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களில் அவர் வெற்றி பெற்றார். நெத்தன்யாகு மறுத்து வந்தாலும் அவர் மீதான ஊழல் விசாரணையால் ஆதரவாளர்கள் பிரிந்தனர். நெத்தன்யாகுவின் முன்னாள் உதவியாளரும் தேசியவாதியும் இஸ்ரேலின் புதிய பிரதமருமான நப்தாலி பென்னட் பாலஸ்தீன தனிநாடு கொள்கையை எதிர்க்கிறார். அவர் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தாலும் நாட்டை துண்டிக்கிறார் என்று விமர்சிக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த பின்பு மையவாத கொள்கையுடைய யாகிர் லாபிட்டிடம் நப்தாலி பென்னட் ஆட்சியை ஒப்படைப்பார். இஸ்ரேலின் இந்த புதிய கூட்டணி இடதுசாரிகள், தேசியவாத வலதுசாரி மற்றும் முதல் முறையாக ஓர் அரபு இஸ்ரேலிய கட்சியுடன் பரவியுள்ளது. இஸ்ரேல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத பெரிய கூட்டணியை நப்தாலி பென்னட் இப்போது வழிநடத்த வேண்டியுள்ளதால் திறமின்மை ஏற்படலாம். ஆளுவதை மட்டுமே தனது வேலையாக அவர் கொண்டிருப்பார். இஸ்ரேல் ஹமாஸோடு சமீபத்தில் நடத்திய போரும் இஸ்ரேலுக்குள் எழுந்துள்ள பிரிவினையும் மீண்டும் புதிய பிரச்சனைகள் எழலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனையை புதிய அரசு கையாள வேண்டியுள்ளது. இந்த வரலாற்று தருணத்தில் இஸ்ரேலின் ராஜா என்று அழைக்கப்படும் சில அரசியல்வாதிகளிடமிருந்து அரியணை பறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். வீகர் இன மக்கள் மற்றும் ஹாங்காங்கில் நடந்த ஜனநாயக ஆதரவு போராட்டங்கள் ஆகியவை தொடர்பாக சீனா மீது G7 மாநாட்டின் இறுதி அறிவிப்பில் வைக்கப்பட்ட மனித உரிமை விமர்சனங்களுக்கு அந்நாடு கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது. லண்டனில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தங்கள் விவகாரங்களில் G7 அமைப்பு தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சீனா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்துள்ளது. நிசான் கார் தயாரிப்பு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கார்லோஸ் கோன் 2019 நாட்டை விட்டு வெளியேற தாங்கள் உதவியதாக முன்னாள் அமெரிக்க சிறப்பு படை வீரர் ஒருவரும் அவரது மகனும் ஜப்பானிய நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ஆடியோ கருவிகளை கொண்டு செல்லும் பெட்டியில் வைத்து விமான நிலைய பாதுகாப்பை மீறி அவரை கடத்தியதாக மைக்கேல் மற்றும் பீட்டர் டெய்லர் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டனர்.
இங்கிலாந்தில் கொரோனா பொது முடக்கம் தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்துவது மேலும் ஒத்திவைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் மேலும் 4 வாரங்களுக்கு அமலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கும் செலுத்திக் கொண்டவர்கள் 2வது தடுப்பூசி டோஸ்களை பெறுவதற்கும் தளர்வுகள் குறித்த அறிவிப்பை தாமதப்படுத்த பல விஞ்ஞானிகளும் அழைப்பு விடுத்தனர். பாகிஸ்தானில் பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மீது அதிகரித்து வரும் தாக்குதல்கள் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளன. அந்நாட்டின் சக்தி வாய்ந்த உளவுப்படை மீது இது தொடர்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. துப்பாக்கி முனையில் ஒரு பத்திரிகையாளர் அண்மையில் தாக்குதலுக்கு உள்ளானார். அதேவேளையில் ஒரு பூங்காவில் ஊடக அறிவிப்பாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் தங்களுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுவதை மறுத்துள்ள அரசு, வெளிநாட்டில் தஞ்சம் கோர விரும்புபவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் இவை என்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தொகுப்பை இஸ்லாமாபாத்திலிருந்து செகுந்தர் கிர்மானி வழங்குகிறார். இந்த தொகுப்பில் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும் காட்சிகள் மற்றும் படங்கள் இருக்கலாம் என எச்சரிக்கிறோம். இந்த திரையின் மூலையில் காரைச் சுற்றியிருக்கும் ஆண்களை பாருங்கள். கிழக்கு நகரமான ஒகாராவில் உள்ள உளவுத்துறையின் உறுப்பினர்கள் இவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. அவர்கள் ஒருவரை குறிவைத்து அந்த நபரை கட்டி காரில் கூட்டிச் செல்கின்றனர். அவர்களால் கடத்தப்பட்டவர் 2 வாரங்கள் காணாமல் போகிறார். வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான சஃபீக் அகமது அவர்களால் பாதிக்கப்பட்டவர். இறுதியில் விடுவிக்கப்பட்டபோது அவர் இப்படித்தான் இருந்தார். என்னிடம் எந்த கேள்வியும் கேட்பதற்கு முன் எனது உடைகளை கழற்றச் சொல்லி என்னை அடித்தார்கள் என அவர் தெரிவித்தார். அவர்கள் பெல்ட் மற்றும் மரக்குச்சிகளை பயன்படுத்தி என் முதுகு மற்றும் கால்களில் அடித்தனர். உனது உடலை ஆற்றில் வீசுவோம் என்று கூறினார்கள். பாகிஸ்தான் அரசையும் சக்தி வாய்ந்த இராணுவத்தையும் சஃபி வெளிப்படையாக விமர்சித்தார். பாதுகாப்பு கவலைகள் காரணமாக அவரது கதைகளை கேட்க நாங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக காத்திருந்தோம். நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் என்ன பதிவிடுகிறீர்கள், உங்களுக்கு யார் நிதியளிக்கிறார்கள் என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். யாரும் இல்லை, அது என்னுடைய சொந்த கருத்து என்று நான் கூறினேன். பல தசாப்தங்களுக்கு முன்பு இருந்ததை விட பாகிஸ்தான் தற்போது ஸ்திரத்தன்மையுள்ள நாடாக மாறியிருக்கிறது. அதே நேரம் சர்வாதிகார நாடாக அது மாறி வருவதாக மனித உரிமை குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது நடக்கும் நிகழ்வுகளில் பெரும் பங்கு பாகிஸ்தான் அரசு மற்றும் இராணுவம் தமது செல்வாக்கை செலுத்துவதால் நடப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கருத்து சுதந்திரத்திற்கு எந்தவித தடையுமில்லை என்று பிரதமர் இம்ரான்கான் குற்றச்சாட்டுக்களை மறுத்தார். அதே நேரம் இராணுவம் இதற்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் முக்கிய விமர்சகர்கள் மிகவும் அதிகமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர். இந்த வர்ணனையாளர் துப்பாக்கிதாரி ஒருவரால் சுடப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த பத்திரிகையாளர் கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் தனது குடியிருப்பில் இருந்து வெளியேறுவதை பாருங்கள். உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காட்டியவர்கள் அவரை கட்டி வைத்து கொடூரமாக அடித்தார்கள். இந்த குற்றச்சாட்டுக்களை அதிகாரிகள் மறுத்தனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோருக்கு பொதுவான விஷயம் என்ன? இராணுவம் அரசியலில் தலையிடுவதாகவும் தேர்தல்களை கையாள்வதாகவும் குற்றம் சாட்டுவதுதான். ஆனால் இராணுவம் மற்றும் பிரதமர் இம்ரான்கான் இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தனர். நாட்டை விட்டு வெளியேறுவது கூட பெரும்பாலும் போதுமானதாக இல்லை. தனது செயல்பாட்டிற்காக விருதுகளை வென்றவர் குலலாய் இஸ்மாயில். ஆனால் இராணுவத்தின் மனித உரிமை மீறல்கள் குறித்து விமர்சிக்கும் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களால் அவர் அமெரிக்காவில் தஞ்சம் கோரினார். வயது முதிர்ந்த அவரது பெற்றோர் பாகிஸ்தானில் இருக்கும் நிலையில் தற்போது அவர்கள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் உள்ளன. பாகிஸ்தானி அதிகாரிகள் எங்கள் குடும்பத்திற்கு பாடம் புகட்டும் விதமாக தண்டனை வழங்குகிறார்கள். பெற்றோர்கள் மகளை துணிச்சல் மிகுந்த பெண்ணாக வளர்த்தால் அவளுடைய மற்றும் சமூகங்களுக்கான அடிப்படை மனித உரிமைகளுக்காகவும் உண்மையை பேச துணிந்தால் மகள் மட்டுமல்ல பெற்றோர்களும் கஷ்டப்படுவார்கள். பாகிஸ்தானில் தணிக்கை என்பது முழுமையானதல்ல. உள்ளூர் தொலைக்காட்சி ஊடகங்களில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தோன்றுவார்கள். ஆனால் எதனை ஒளிபரப்ப முடியும் முடியாது என அவர்களுக்கு தெரியும். அவர்களும் ஆபத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. Thank you.